வணக்கம். இன்றைய வாரத்தின் முதல் வகுப்பு. சென்ற வகுப்புகளில் எல் ஒன்று முழுவதையும் நாம் படித்துவிட்டோம். எல் ஒன்று செய்யுள் ஒன்று இரண்டு மற்றும் உரைநடை இலக்கணம் துணைப்பாடம் துணைப்பாடத்தின் கட்டுரையை உங்களுக்கு திங்களன்று என்னுடைய கைபேசி எண்ணிலிருந்து அனுப்புகிறேன். அனைவரும் உங்கள் வகுப்பேட்டின் பிற்பகுதியில் எழுதவும். இப்பொழுது நாம் பாட நூல் பக்க எண் 20 மொழியை ஆள்வோம். கேட்க என்ற தலைப்பில் உள்ளதை பார்ப்போம். தமிழ் மொழியை வாழ்த்தி பாடிய வேறு கவிஞர்களின் பாடல்களை கேட்டு மகிழ்க. யாரெல்லாம் தமிழ் மொழியை போற்றி பாடினார்களோ அந்த கவிதைகளையும் பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழுங்கள். கீழ்காணும் தலைப்பில் 2 நிமிடம் தமிழ் எழுத்துக்களின் தோற்றமும் வளர்ச்சியும் அதை பற்றி பல குறிப்புகளை சேகரித்து படித்தறியவும். மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து மக்கள் தம் தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க எதை பயன்படுத்தினால் சைகைகளை, காலப்போக்கில் தனது குரலை பயன்படுத்தி ஒலிகள் மூலம் தன் கருத்துக்களை வெளிப்படுத்தி மனிதன் உட்பட்டான். அடுத்து சிறிது சிறிதாய் சொற்கள் சொல்ல கற்றுக்கொண்டான். அச்சொற்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டமையால் அது காலப்போக்கில் பேச்சு மொழியாகிவிட்டது. பின்னர் எழுத்து மொழியால் மாறின. கடல் கொண்ட குமரிக்கண்டமே தமிழின் தோற்றமாகும். தமிழ் வடி எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையானது பாறைகளிலும் குகைகளிலும் காணப்பட்டன. மக்கள் தன் எண்ணங்களை எதை பொறித்து காட்டினார்கள்? குறியீடுகளாய் பொறித்து காட்டினார்கள். காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன. இன்றைய அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து. பின்னர் தமிழ் மன்னர்கள் சங்கங்கள் அமைத்து தமிழ் மொழியை வளர்த்தனர். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்னவென்று கூறப்பட்டன? கண் எழுத்துக்கள் என்று கூறப்பட்டன. பண்டைய காலத்தில் தமிழ் மொழியுள்ள எல்லா எழுத்துக்களும் நாம் எழுதுவது போன்ற வடிவத்தில் எழுதப்படவில்லை. அவை காலத்திற்கேற்ப பல்வேறு மாற்றங்களை பெற்றுத்தான் இந்த வடிவத்தை அடைந்தன. தமிழ் எழுத்துக்களின் சீர்திருத்தம் செய்தவர்கள் யாரெல்லாம்? வீரமாமுனிவரும் தந்தை பெரியாரும். இவ்வாறு தமிழ் எழுத்துக்கள் காலந்தோறும் வளர்ந்து இப்பொழுது எந்த பயன்பாட்டிற்கு உதவுகிறது? கணினி பயன்பாட்டிற்கு உதவுகிறது. கணினி பயன்பாட்டிற்கும் அது பயன்படும் மொழியாகவும் திகழ்கிறது. தாய்மொழியாம் தமிழை நாம் நன்கு கற்று பேசுவதோடு வளர்ந்திடவும் முயலுதல் வேண்டும் என்று தமிழ் எழுத்துக்களின் தோற்றமும் வளர்ச்சியையும் பற்றி எழுத பழகுங்கள். இப்பொழுது உங்கள் பாட பகுதியில் சொல்ல கேட்டு எழுதுக. அவை உங்களுக்கு உலக மொழிகளின் எழுத்து வரலாற்றை இவ்வாறு ஒருவர் கூறும் பொழுது அதை ஏற்றில் பிழையின்றி எழுத பயிற்சி தருவதே சொல்ல கேட்டு எழுதுக டிக்டேஷன். இதை உங்கள் பெற்றோர்களிடம் கூறி அவர்களை சொல்ல நீங்கள் கேட்டு உங்கள் ஏற்றில் எழுதி உங்கள் பிழைகளை திருத்திக் கொள்ளுங்கள். பின்பு அகர வரிசைப்படுத்துக. எழுத்து ஒளிவடிவம் அழகுணர்ச்சி ஏழ்கடல் இரண்டல்ல ஊழி. இதனுடைய வரிசை அழகுணர்ச்சி. அனைத்தும் உயிரெழுத்துக்களை முதலில் கொண்டவையை அகர வரிசைப்படுத்த வேண்டும். அ அழகுணர்ச்சி, ஆ ஆரம்னி, இ இரண்டல்ல, இ ஈசன், உ உரைநடை, உ ஊழி, ஏ எழுந்து எழுத்து, ஏ ஏழ்கடல், ஐ ஐயம், ஓ ஒலிவனம் ஒலி வடிவம், ஓ ஓலைச்சுவடிகள், இறுதியில் அவுகாரம். அனைத்தும் உயிரெழுத்துக்கள் வரிசையில் வரிசைப்படுத்த வேண்டும். அழகுணர்ச்சி, ஆரம்னி, இரண்டல்ல, ஈசன், உரைநடை, ஊழி, எழுத்து, ஏழ்கடல், ஐயம், ஒலி வடிவம், ஓலைச்சுவடிகள், அவுகாரம். அறிந்து பயன்படுத்துவோம். தமிழ்மொழி
கென சில சொல் மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்படுகின்றன. ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அபவும், கிளி பேசும், கூகை குழரும். இவை அனைத்தும் உங்களுக்கு பயிற்சி தேர்விக்கு வரும் பாடப்பகுதி. மக்கள் கூட்டம், ஆ நிறை, ஆட்டு மந்தை. ஆ என்றால் பசு. வினைமரபு, சோறு உன், தண்ணீர் குடி, பூக்கொய், முறுக்குத்தின், பால், பருகு, இலை, பரி, சுவர், எழுப்பு, கூடை, முடை, பானை, வனை. இப்பொழுது சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கோழி கூவும் கொக்கரிக்கும் என்று உள்ளது. உங்களுக்கு கோழி கொக்கரிக்கும். பால், பால் குடி பருகு என்றுள்ளது. உங்களுக்கு பால் பருகு. சோறு தின் உன் என்றுள்ளது. சோறு உன். பூ கொய் பரி என்றுள்ளது. பூ கொய். ஆ நிறை மந்தை, விடை நிறை. அடுத்தது மரபு பாடநூல் பக்க எண் 21. கோழி கொக்கரிக்கும், பால் பருகு, சோறு உன், பூ கொய், ஆ நிறை. மரபு பிழையை நீக்கி எழுதுக. சேவல் கொக்கரிக்கும், சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள், பூப்பறிக்க நேரமாகிவிட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள். இவ்விடத்தில் சேவல் கொக்கரிக்கும் அல்ல, சேவல் கூவும். சத்தமல்ல, ஒலி கேட்டு கயல் கண் விழித்தாள். பூ பறிக்க, பறிக்க என்பதற்கு பதிலாக கொய்ய, பூ கொய்ய நேரமாகிவிட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள். அங்கு மரத்தில் குயில் கரைந்து, குயில் கூவும், குயில் கரைந்து கொண்டிருந்தது. அந்த இடத்தில் குயில் கூவிக்கொண்டிருந்தது. பூவை பறித்தவுடன், பூ பறிப்பதல்ல கொய்ததுடன், பூவை கொய்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையையும் கொய்து கொண்டு அல்ல பறித்து கொண்டு. கொய்து என்ற இடத்தில் பறித்து, பறித்து என்ற இடத்தில் கொய்து. வீடு திரும்பினான். அம்மா தந்த பாலை குடித்து விட்டு அல்ல பருகிவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். மீண்டும் ஒருமுறை சரியான விடையை உரைக்கிறேன். சேவல் கூவும் ஒலி கேட்டு கயல் கண் விழித்தாள். பூ கொய்ய நேரமாகிவிட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள். அங்கு மரத்தில் குயில் கூவிக்கொண்டிருந்தது. பூவை கொய்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையையும் பறித்து கொண்டு வீடு திரும்பினாள். அம்மா தந்த பாலை பருகிவிட்டு பள்ளிக்க புறப்பட்டாள். கட்டுரை எழுதுக. நான் விரும்பும் கவிஞர். நீங்களே ஏதாவது ஒரு கவிஞரை பற்றி கட்டுரை எழுதி பழகுங்கள். இது உங்களுக்கு செயல்முறை திட்டமாக தருகிறேன். ஆக்டிவிட்டி செயல்முறை திட்டமாக தருகிறேன். நான் விரும்பும் கவிஞர். ஏதாவது ஒரு கவிஞரை பற்றி கட்டுரை ஏற்றில் எழுதும் அளவுக்கு எழுதி பழகுங்கள். இது உங்களுக்கு நான் தரும் செயல் திட்டம், அதாவது ஆக்டிவிட்டி. இப்பொழுது மொழியோடு விளையாடு. இப்பொழுது மொழியோடு விளையாடு. பொருத்தமான பன்மை விகுதியை தேர்ந்தெடுத்து எழுதுக. கல் பூ மரம் புல் வாழ்த்து சொல் மாதம் கிழமை பசு படம் பல் கடல் கை பக்கம் பா. இப்பொழுது எடுத்துக்காட்டுகள் நான் ஒன்றை தருகிறேன். இதை வீட்டு பாடமாக எழுதி வாருங்கள். கல் அதை எடுத்துக்கொள்வோம். கல் வாழ்த்துகள், கிழமைகள், கடல்கள், கைகள். மேலிருக்கும் சொல்லிலிருந்து எந்த விகுதி அதற்கு பொருந்துமோ, விகுதி என்பது இறுதி எழுத்து, அதை சேர்த்து அக்கட்டத்தில் நிரப்ப வேண்டும். கல் எந்த பகுதியில் நிரப்ப வேண்டியது? வாழ்த்துகள், கிழமைகள், கடல்கள், கைகள். இதுபோல இக்காயில், இங்காயில், இத்காயில்,
அதை நீங்களே எடுத்து நிரப்புங்கள். இது நான் இன்றைக்கு உங்களுக்கு தரும் வீட்டு பாடம். பாடநூல் பக்க எண் 21 பொருத்தமான பண்மை விதியை செயற்செய்துக. அது உங்களுக்கு நான் தரும் வீட்டுப்பாடம். கட்டுரை எழுதுக நான் விரும்பும் கவிஞர். அது உங்களுக்கு நான் தரும் செயல்பாடு ஆக்டிவிட்டி. இதை இரண்டும் அடுத்த வகுப்பிற்குள் எனக்கு அனுப்பி வையுங்கள். என்னுடைய கைபேசி எண்ணிற்கு. இப்பொழுது பாடநூல் பக்க எண் 22 வருவோம். 22 ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு எழுதுக. அணி பல அணிகளை அணிந்த வீரர்கள் அணி அணியால் சென்றனர். இப்பொழுது படி. படி என்றால் என்ன? நாம் ஸ்டெப்ஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, ஏறுவது ஒரு படி. படி அளவுகோல், அரிசியை படி கொண்டு அளப்போம். மூன்றாவது படி லேர்ன், கல் படி, பாட புத்தகத்தை படி என்ற வித மூன்று பொருளை கொண்டது. இவ்வாறு ஒரு படி என்பதை கொண்டு எவ்வாறு சொற்றொடரை அமைப்பது கவனிப்போம். படி. என் அம்மா பாடத்தை புரியும்படி படிக்க சொன்னதால் நான் படிக்கட்டில் அமர்ந்து பாடம் படித்தேன். இந்த இடத்தில் புரியும்படினா நன்றாக புரிந்து கொள்ளும்படி. படிக்க, இந்த இடத்தில் படிக்க என்பது லேர்ன். படிக்கட்டில் ஸ்டெப்ஸ். படித்தேன், நான் வந்து இறந்த காலத்தில் வருகிறது படிப்பது. இவ்வாறு ஒரு சொல்லில் ஒரு சொல்லை பலமுறை உபயோகித்து வெவ்வேறு பொருளை கொண்டு அமைப்பதே இப்பயிற்சியின் விளக்கமாகும். அடுத்தது திங்கள். திங்கள் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். திங்கள் என்பது மாதத்தை குறிக்கும். திங்கள் என்பது மாதத்தை குறிக்கும். திங்கள் என்பது கிழமையை குறிக்கும். திங்கள் என்பது சந்திரனை நிலவை குறிக்கும். இப்பொழுது திங்களுக்கு ஒரு சொற்றொடர் தருகிறேன். ஒரு திங்களுக்கு ஒரு முறைதான் வானத்தில் முழு வடிவில் திங்கள் பௌர்ணமியாய் காட்சி தரும். இன்று திங்கள் கிழமை பௌர்ணமி ஆகும். இந்த இடத்தில் ஒரு திங்களுக்கு ஒரு முறைதான் வானத்தில், ஒரு திங்கள் என்பது மாதத்தை குறிக்கிறது, ஒரு முறைதான் வானத்தில் முழு வடிவில் திங்கள் என்பது நிலவை குறிக்கிறது, பௌர்ணமியாக காட்சி தரும். ஃபுல் மூண்டே. இன்று திங்கள், திங்கள் மண்டே கிழமையை காட்டுகிறது, பௌர்ணமி ஆகும். ஒரு திங்களுக்கு ஒரு முறைதான் வானத்தில் முழு வடிவில் திங்கள் பௌர்ணமியாக காட்சி தரும். இன்று திங்கட்கிழமை பௌர்ணமி ஆகும். இப்பொழுது 6. இன்று காலை 6 மணிக்கு, அது காலத்தை குறிக்கிறது, கிளாக் டைம். என் தந்தை எனக்கு இட்ட 6 பணிகள் என்னை குறிக்கிறது. N 1 2 3 4 5 6 N 6 பணியின வேலைகளை செய்திட புறப்பட்டேன். ஊருக்கு வெளியே பாலத்தில் காவிரி ஆறு ரிவர் நதி கரை புரண்டு ஓடுவதாய் மக்கள் பேசிக்கொண்டனர். 3. இந்த இடத்தில் 6 மணி என்பது காலத்தையும் 6 பணிகள் என்பது வேலையையும் 6 என்பது ஒரு நதியையும் குறிக்கிறது. மீண்டும் கூறுகிறேன், இன்று காலை 6 மணிக்கு என் தந்தை எனக்கு இட்ட 6 பணிகளை செய்திட புறப்பட்டேன். ஊருக்கு வெளியே பாலத்தில், பாலம்னா பிரிட்ஜ், காவிரி ஆறு கரை புரண்டு ஓடுவதாய் மக்கள் பேசிக்கொண்டனர். இதுபோல நீங்களே சில சொற்களை, ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன். ஆடு, ஆடு, இது பலவித ஆடு என்பது ஆடுவதை குறிக்கும். ஆடு என்பது ஒரு விலங்கை குறிக்கும். விளையாடு, போய் விளையாடு என்று கூறுவது நீங்கள் போய் விளையாட செல்லுங்கள் என்பதை குறிக்கும். இதை வைத்து நீங்களே ஒரு சொற்றொடரை அமைத்து
எனக்கு உங்கள் வீட்டு பாடத்துடன், அதாவது பாடநூல் பக்க எண் 21 நான் கொடுத்த பண்மை விகுதிகளை சேர்த்து எழுதுவதுடன் இதையும் எழுதி அனுப்பவும். நான் கொடுக்கும் ஒரு சொல் ஆடு. ஆடு. அடுத்ததற்கு வருவோம். சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையாய் தொடராக்குக. இச்சொற்றொடர் மாறி மாறி அமைந்துள்ளது. அதை ஒழுங்காக ஷப்ளிங் லெட்டர்ஸ், ஷப்ளிங் வேர்ட்ஸ், ரீகரெக்ட் த வேர்ட்ஸ் அண்ட் மேக் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. அதுபோல சொற்றொடர்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குவது. வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்து அமைந்த எழுத்து. இந்த வரியை நாம் படிக்கும் பொழுது முன்னுக்கு முரணாக உள்ளதல்லவா, இதை ஒழுங்குபடுத்தி சரியான எழுத்துக்களாக மாற்றி சொற்றொடர் அமைத்தல் வேண்டும். எப்படி அமைப்பது? வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து தமிழ் வட்டெழுத்து எனப்படும். வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து, இதை சீர்படுத்தும் பொழுது ஏற்படும் சொற்றொடரானது வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து தமிழ் வட்டெழுத்து எனப்படும். இரண்டாவது, உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ள வரையிலும். இதை சீர்படுத்தும் பொழுது எவ்வாறு சீர்படுத்துவீர்கள்? உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும். உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும். மூன்றாவது வரி, வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம். வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம். இதை எவ்வாறு மாற்றுவீர்கள்? பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். அந்தந்த சொற்களுக்கு மேல் நான் கூறும் சரியான சொற்றொடர்களின் எண்களை எடுத்து எழுதி பின் எழுதி பழகுங்கள். கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும். உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது. அம்புவிடும் கலையை தமிழ் ஏகலை என்றது. அம்பு விடும் கலையை தமிழ் ஏகலை என்றது. மீண்டும் விடைகளை உரைக்கிறேன். ஒன்றிற்கான விடை வளைந்த கோடுகளால் அமைந்து எழுத்து தமிழ் வட்டெழுத்து எனப்படும். இரண்டு, உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும். மூன்று, பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும். நான்கு, உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். ஐந்து, அம்புவிடும் கலையை தமிழ் ஏகலை என்றது. ஒவ்வொரு பாடத்திற்கு பின்னும் உங்களுடைய பொறுப்புகள் சில கலை சொற்கள் அமைந்திருக்கும். உங்களுடைய பொறுப்புகள் என்ன? இப்பாடப்பகுதியின் முடிவில் எழுத்துக்களை சரியான வரிவடிவத்தில் எழுதுவேன். அறிவிப்பு பலகைகளில் உள்ள பிழைகளை உரியவரிடம், அறிவிப்புனா நோட்டீஸ் போர்டு, உரியவரிடம் கூறி திருத்த செய்வேன். இப்பொழுது கலை சொற்கள் ஒலிப்பிறப்பியல், ஆர்டிகல்டரி ஃபோனெடிக்ஸ், மெய்யொலி கான்சனன்ட், மூக்கொலி நாசல் கான்சனன்ட் சவுண்ட், கல்வெட்டு எபிகிராஃப், உயிரொலி ஒவல், அகராதியன் லெக்சிகோகிராஃபி, ஒலியன் ஃபொனேமே, ஒலியன் ஃபொனெடிக் ஃபொனேமே, சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். நீங்கள் உங்கள் இணையத்தில்
அதாவது இன்டர்நெட்டில் தமிழ் வடிவத்தின் முந்தைய தோற்றமும் அது எவ்வாறு மாறுபட்டது என்பதையும் பற்றி நீங்கள் கண்டு மகிழுங்கள். இப்பொழுது உங்களுக்கு இயல் ஒன்று முடிந்துவிட்டது. இரண்டு செய்யுட்கள், உரைநடை, விரிவானம், கற்கண்டு, இலக்கண பயிற்சிகள் அனைத்தும் கூறியாகிவிட்டது. உங்களுக்கு நான் அளித்த வீட்டு பாடங்களையும் செயல்முறை திட்டங்களையும் உரிய நேரத்தில் முடித்து எனக்கு ஒப்படைக்கவும். பின்பு உங்களுக்கு இந்த வாரம், அதாவது மூன்றாவது வாரத்தில் சனிக்கிழமை உங்களுக்கு ஒரு தேர்வு, திருப்புத் தேர்வு உள்ளது 20 மதிப்பெண்களுக்கு. நான் அன்றே உங்களுடைய பாடத்திட்டத்தை கூறிவிட்டேன். அதாவது எல் ஒன்று செய்யுள் ஒன்று இரண்டின் அனைத்து வினா விடைகளும் பயிற்சிகளும், அதை நல்ல முறையில் படித்துக்கொள்ளவும். தமிழ் வார்த்தைகளை எழுத்து பிழையின்றி எழுத பழகவும். இனிமேல் நாம் அடுத்த வகுப்பில், அதாவது அடுத்த வகுப்பிற்கு செல்லும் முன் துணைப்பாடம், அதாவது விரிவானத்தில் உள்ள கட்டுரை, உங்களுக்கு விரிவானம் என்ன தரப்பட்டுள்ளது பூங்கா, சொற்பூங்காவின் கட்டுரையை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்கள் தமிழ் வகுப்பேட்டின் பிற்பகுதியில் எழுதவும். இன்றைய வகுப்பை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வகுப்பு இயல் இரண்டு ஓடை, அதை எழுதியவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படும் வாணிதாசன் எளிய நிலையில் அனைவருக்கும் புரியும் அளவுக்கு அதை எழுதியுள்ளார். மனிதனுடைய வாழ்வு இயற்கையோடும் இணைந்ததே. காலை பொழுது மயங்கும் மாலை பொழுது, இரவு பிறை தோன்றும் பொழுது, பாயும் ஆறு, ஓடை, இவையெல்லாம் நம் மனதை எவ்வாறு மயக்குகின்றன. இயற்கை என்றுமே அழகு. அவ்வாறு மனதிற்கு இன்பமூட்டும் கவிதையே உங்களுக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. பாட செய்யுளின் தலைப்பு ஓடை, அதை அடுத்த வகுப்பில் காண்போம். நன்றி.